ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆசீர்வாதத்தோட லேடி சூப்பர் ஸ்டார் 75 படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடைய 75வது படத்தை இயக்குனர் சங்கர் கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண நிலேஸ் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ராஜாராணி படத்துக்கு அப்புறமா ஜெய், சத்யராஜ், நயன்தாரா மூணு பேருமே இந்த படத்தில் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜி ஸ்டுடியோஸ், நேட் ஸ்டுடியோஸ், ட்ரைடன் டாட் சேர்ந்து இந்த படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தமன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. லவ் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் உருவாக இருக்கு. இந்த படத்தில் நயன்தாரா மிடில் கிளாஸ் விமனாக நடிக்கிறாங்க. நயன்தாராவும் ஜெய்யும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ளே ஏற்படுற காதல் வழக்கமானதாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். திருச்சி சென்னையில் நடக்கிற கதை இது அப்படின்னு இந்த படம் பற்றி இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, நயன்தாராவுக்கு இந்த கதையில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். படத்துக்காக ரெண்டு செட் போட்டிருக்கோம், அதில் ஒரு செட் பிரம்மாண்டமாக இருக்கும். நயன்தாரா ஹீரோயின் சென்ட்ரிக் படங்களை நடித்த படங்களை டைரக்ஷன் பண்ணவங்க புது டைரக்டர்ஸ் தான். இந்த கதையை கடந்த 2021 நயன்தாரா கிட்ட சொன்னப்போ அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. படத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் 14 நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்கெட்யூல் இந்த மாதம் இறுதியில் தொடங்க இருக்குது அப்படின்னு நிலேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 4 லாங்குவேஜில் இந்த படம் உருவாக இருக்கு. படத்தில் நயன்தாரா, ஜெய் தவிர கார்த்திக்குமார், குமாரி சச்சு, இயக்குனர் கேஸ், ரவிக்குமார், சத்யராஜ், ரெடின் கிங்ஸ்லே, சுரேஷ் சக்கரவர்த்தி, ரேணுகா, பூர்ணிமா ரவி ஆகியோர் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த நிலையில் நயன்தாரா 75 படக்குழுவினர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணி விசஸ் வாங்கிட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கிளாப் போர்டில் காட் பிளஸ் யூ அப்படின்னு தன்னோட கையால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுதி கொடுத்துருக்காரு.